ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு எங்கள் கிச்சன்லேருந்து இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறது பெங்களூரோட ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி. இது ஏன் ஃபேமஸ்னா, இது வந்து தொன்னையில் கொடுப்பாங்க. தொன்னைன்னா நம்ம கோயிலெல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுப்பாங்க ஹோட்டல்ஸில். அதனால தான் இது தொன்னை பிரியாணிங்கிறது இந்த பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் வேணும். ஆனியன், பைனாப்பிள் ஃப்ளவர், லவங்கம், சால்ட், கஸ்தூரி மேத்தி, பட்டை, கல்லுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது, ஷாஹி ஜீரா, ஏலக்காய், மிளகு, மஞ்சப்பொடி, அப்புறம் ஜாவத்ரி. நம்ம க்ரீன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரை, மின்ட் லீஃப், புதினா, இது கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி தழை, இத்தனையும் வேணும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து தான் நம்ம ஜீரக சம்பா ரைஸை கழுவி சைடில் எடுத்து வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் அப்படியே சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மேரினேஷன், சிக்கன் 750 கிராம்ஸ், அப்புறம் இது மேரினேட் பண்ணி வைக்கணும், டர்மரிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், திக் கர்ட், சால்ட், சில்லி பவுடர், இதெல்லாமே போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி சைடில் அதை எடுத்து வச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் பிரியாணி பண்ணும்போது மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா, அந்த நீங்கள் கர்ட் போட்டாவே நல்லா சாஃப்ட் ஆகிடும் சிக்கன். இப்போ நீங்கள் நல்லா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பாட்டு சைடில் வச்சுருங்க. இது நல்லா மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சைடில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை 2 போர்ஷனாக எடுத்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் இது சிக்கன் மேரினேஷனுக்கு போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் அங்கே ரைஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் போடணுங்க. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட் அவ்வளோதான், உங்களுக்கு சிக்கனுக்கு 750 கிராம்ஸ்க்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸுக்கு அங்கே தனியாக போடுவோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து 750 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 kg ஆஃப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலி எப்போவுமே நான் சிக்கன் ஜாஸ்தியாக போடுவேன், ரைஸ் கம்மியாக தான் போடுவேன். யூஸ்வலி ரொம்ப பேர் வந்து சிக்கன் பிரியாணியோட பீஸு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இது தொன்னை பிரியாணி பெங்களூரோட ரொம்ப ஃபேமஸ் ரெசிபி. இது வந்து ஒரு அஃபிஷியல் ஹோட்டல் அவங்க விட்ட ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது உங்கள் கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கைருச்சி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், தமிழ் எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு தெரியல. உப்பு போடும்போதும் சரி, நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து உங்கள் கையை யூஸ் பண்ணி போடுங்க. அது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம ஸ்பூனை யூஸ் பண்ணி போடுறதை விட அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும்ன்ட்டு யூஸ்வலி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம குக் வித் கோமாளியில் நம்ம தாமு சார் கூட அடிக்கடி சொல்லுவார். அப்புறம் சைடில் நம்ம மசாலா ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயிலை போட்டுக்கோங்க, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. அதுக்கப்புறம் இப்போது பட்டை, இதுதான் மசாலா, ஏன்னா நம்ம கரம் மசாலா போட போகிறது இல்லை. லவங்கம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. எப்போவுமே நம்ம எப்படி மசாலா ஜாஸ்தி போடக்கூடாது. பெப்பர், நான் போட்டது பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து அடுத்தது தான் வரும், அதுதான் மெயின். அந்த ஒரே ஒரு ஸ்பைசஸ்னால தான் இந்த ஃப்ளேவரே ரொம்ப இதாகுது. இப்போ ஆனியன், க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த கொத்தமல்லி தழை போடும்போதே நல்லா இது வந்துடும். இதை வந்து சைடில் ஆற விட்டுருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி சைடில் ஆற விட்டுருங்க. மறுபடியும் அதே பேனுக்கு ஆயிலை போட்டு அகைன் இப்போ வந்து நம்ம க்ரீன் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வெந்தயக்கீரை, இதை மூணு நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் இப்போது எடுத்து இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். யூஸ்வலி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெந்தயக்கீரத்துக்கு கீரை வந்து நம்ம ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு, ஐ மீன் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம போடுவோம். ஆனால் இந்த டேஸ்ட்டோட என்ஹான்சிங்கே வெந்தயக்கீரை தான், பிகாஸ் இந்த மூணு தான் இதோட மெயின். வெந்தயக்கீரை தான் அரைச்சி போடுறது நீங்கள் எந்த பிரியாணியிலும் பார்த்துருக்க மாட்டீங்க. தொன்னை பிரியாணியோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அதுதான், இதுதான் வெந்தயக்கீரை. இந்த மூணு கீரையும் நல்லா ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம்
ஃப்ரை பண்ணி அதை ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச மசாலா கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்காதீங்க, அதை தனியாக கிரைண்ட் பண்ணுங்கள். இதை தனியாக கிரைண்ட் பண்ணி ரெண்டுமே தனித்தனி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா போட்டிங்கன்னா அந்த கலரிங் வராது, ஏன்னா அந்த க்ரீன் கலர் தான் அதோடய இது. அப்புறம் இந்த இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். எல்லா பிரியாணியும் செய்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும், பட் ஆனால் ப்ரிப்ரேஷனோட மெத்தட்ல தான் டிஃபரே ஆகும். நீங்கள் மைக்கி பார்த்துருப்பீங்க, இந்த பிரியாணியில் டொமோட்டோவே நம்ம போட மாட்டோம், நம்ம தக்காளி போட மாட்டோம். இப்போது மெயின் பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போது ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டு அடுத்தது இதுக்கு தேவையான எல்லா மசாலாஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம பாய் வீட்டு பிரியாணியில் எப்படி நம்ம மசாலாஸ் எல்லாம் போடுவோம், கரம் மசாலா போட மாட்டோம், அந்த மாதிரி தான். ஆனால் பாய் வீட்டு பிரியாணியில் நம்ம தக்காளி போடுவோம், தக்காளியை ஜாஸ்தியாக போடுவோம். ஏன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கும், ஆனால் இங்கே தக்காளியே நம்ம போட போகிறதில்ல. அடுத்து ஃபஸ்ட்டு இப்போது இது இதுதான், ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இது பைனாப்பிள் பூ, இது பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு ஏன் இது போடுறேன்னா, லவங்க போட்டால் பட்டு பட்டுன்னு வெடிக்குங்க, அதனால தான் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே இது தான் போடுவேன், ஏன்னா இது வெடிக்காது. ஏலக்காவையும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவரோட இதாகவே, ஆயில் ஃப்ரை ஆகும் போது அந்த ஃப்ளேவர் இதாகும். இது ஜாவத்ரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையும் இதையும் ஒரு ஃப்ளவரோட இது மட்டும் போடுங்க. கன்னடத்தில் ஜாக்காயின்னு சொல்லுவாங்க, அதோடய ஃப்ளவர் இது. அதுக்கப்புறம் இதுதான், இதுதாங்க மெயின். இந்த பிரியாணிக்கு மெயினே இதுதான். இதுக்கு வந்து கல் பூன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் நேம், இட்ஸ் ஸ்டோன் ஃப்ளவர் இன் இங்கிலீஷ். அதை போடுங்க. அதுதான் இந்த பிரியாணியோட மெயின் ஃப்ளேவரே கொடுக்க போகிறது, பட்டை. அண்ட் அடுத்தது லவங்கம், இதெல்லாம் போட்டு இது வந்து ஆயிலில் வந்து அதோடய ஃப்ளேவரை வந்து நல்லா விட ஆரம்பிக்கும். இது நம்ம ஜீரா கிடையாது, ஷாயி ஜீரா, பிளாக் ஜீரா. ஷாயி ஜீரான்னு கேட்டாவே கொடுப்பாங்க, இல்லை பிரியாணி ஜீரா, வாட் எவர் இட் இஸ். இது வந்து ஃப்ளேவர் என்ஹான்சிங், இது ரொம்ப நல்லாயிருக்கும், டைஜஸ்டிவ்க்கும் ரொம்ப நல்லது. இது நம்ம ஜீரா கூட நீங்கள் இல்லைன்னா நம்ம யூஸ்வலி யூஸ் பண்ணுற ஜீரா யூஸ் பண்ணிக்கோங்க, இருந்தால் ஷாயி ஜீரா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா யூஸ்வலி இருக்கும். இது வந்து கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி ஒரு 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன்ஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா 2 ஸ்பூன்ஸ் கூட போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பிடிச்சா சோம்பை கூட இதில் ஆட் பண்ணுங்கள், பட் இன்றைக்கி நான் சோம்பு ஆட் பண்ணல, அதனால் இன்றைக்கி ஃப்ளேவர் கொஞ்சம் எனக்கு டிஃபர் ஆச்சு. யூஸ்வலி எப்போவுமே சோம்பு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர், லாஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த பிரியாணியை நான் சோம்பு அரைச்சி போட்டிருந்தேன். அடுத்தது வெங்காயம், இது ஆப்ஷனல், ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு தான் மசாலாவே அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு சின்ன குட்டி வெங்காயம் நல்லா சின்னதாக இது ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஸ்லைஸில் நறுக்கிட்டு போட்டுருங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் போடலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் இதை போடுறது, ஏன்னா இது ஏன்னா வெங்காயம் அங்கேயே நம்ம போட்டிருக்கோம், அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இது பண்ணியிருக்கோம். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மசாலா ஆனியன், அதுக்கப்புறம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். யூஸ்வலி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர், இதை வந்து நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ஃபைனாக அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட், வெங்காயம், பட்டை, கராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுத்தது க்ரீன் மசாலா பேஸ்ட், உங்களுக்கு தெரியும் 3 கீரையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பேஸ்ட்டை இப்போ நான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்தது இது மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன், கிட்டத்தட்ட அது 1/2 hour மேலே ஆயிடுச்சு, இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும், ஏன்னா அந்த தண்ணி விடும், அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட் எவாப்ரேட் ஆகி ஆகணும். அது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போது ஜீரா ரைஸ் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் போட்டுட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகும், மாய்ஸ்சரைசராக இருக்காது, ஏன்னா நம்மளுக்கு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பலான்னு போயிடும். அப்புறம் அதுக்கு நம்ம கில்லி பிரியாணின்னு பேர் வைக்கணும், அதுக்கு நம்ம பிரியாணி பேர் மாறி அது வேறு பிரியாணி பேராக மாறிடுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மட்டுமே பண்ணலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி போடல. உங்களுக்கு வேணும்னா யூஸ்வலி இந்த பிரியாணியில் லெமன் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன்.
நான் பிஃபோர் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணல, அதனால் இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்த்தா டேஸ்ட் எப்படி வருதுன்ட்டு பண்ணேன். லெமன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி குக்கரோட கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் போட்டு விட்ருங்க. ரெண்டு விசிலுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரதிரா வரும். கரெக்டாக தண்ணி ஊற்றுங்க. ஆக்சுவலாக ஜீரா ரைஸுக்கு 1:1.5 ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டிங்கன்னா 1.5 மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அப்படி நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரதிரா கண்டிப்பாக பிரியாணி இந்த மாதிரி தாங்க வரும். ஏன் கப்பில் வச்சுருக்கீங்க நீங்கள் யோசிக்கலாம், தொன்னை பிரியாணின்னு பேர் வச்சுட்டு ஆனால் தொன்னை வர்றதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் இதில் வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒசுக்கிறோம், சுட சுட எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தொன்னையில் வச்சு காட்டியிருக்கேன். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று மறக்காமல் கண்டிப்பாக இந்த பிரியாணி செய்யும்போது தொன்னை வாங்கி வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா அதில் போட்டு நீங்கள் அது மேலே ஒரு வாழையில் வச்சு அது சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இந்த பிரியாணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தொன்னை வாங்குங்க, அதுதான் இந்த தொன்னை பிரியாணியோட இன்னொரு ப்ளஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.